சாமி, ஒரு கேள்வி சாமி. இப்போ நம்ம ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு டைமு நான் எழுந்திருக்கோம்ல சாமி, அது ஈக்குவல் டு நான் தூங்க போகிறோம்ல சாமி, இல்லை மதியம்னு வச்சுக்கோங்க சாமி, அப்போ இருக்கிற அந்த நான் நினச்சிட்டு இருக்கிறதும் ஒன்றுங்களா? இப்போ ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து நான் எழுந்திருக்கேன் சாமி, ஃபஸ்ட்டு ஒரு உணர்ச்சி நான் எழுந்திருக்கேன், அந்த அந்த பீக் ஆக்டிவிட்டியில் இருக்கேன். இப்போ இது ரெண்டும் இது எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இதுவும் அப்படி நடக்குதுங்களா? இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது நடக்குதுங்களா இந்த பீக் ஆக்டிவிட்டியில இருக்கிறப்போ? எல்லா ஆக்டிவிட்டிக்கும் மையப்புள்ளி வந்து டூயர் தான். டூயர் திருப்பி டூயர் வந்து நான் தான், புரியுதுங்களா? செய்பவன், அனுபவிப்பவன், வாழ்ந்தவன். இங்க மனிதர்கள் கிட்ட மாத்திரம் அவங்க வந்து அந்த உடல் உடல்ன்ற போர்வைக்குள்ள அவங்க உயிராக அவங்க பிறக்க வைக்கப்படுறதே வந்து அவங்களுடைய இந்த மாதிரி நிறைய டூயிங்ல அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, புரியுதா? பிறவிகளா இருந்திருக்கோம் நம்ம, பிக் பேங்ல இருந்து இருக்கோங்க. இப்ப மாணிக்க வாசகர் இருந்தா அதையும் சேர்த்து பாடிப்பார். அவர் புல்லாகி பூடாகி ஃபர்ஸ்ட் புல்லுல இருந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டார். குவாண்டம் பார்ட்டிகளாகி பொறுமா, அப்புறம் அணுவாகி, அப்பவே அவனின்றி அணுவும் அசையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த அசைவிப்பது அசைவிப்பது சக்திங்க. திருப்பி சக்தியும் மனம், சக்தியும் மேட்டரும் அதுக்குள்ள தெரிகிற காட்சியும் அனுபவித்தவனும் ஒரு சேர எழுந்துக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் சொல்றது புரியுதா? எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சினிமா படம் எடுக்கப்பட்ட ஒரு டிவிடியில அவங்க ஷூட் பண்ண காட்சியில ஆகாசம் மிஸ் ஆயிடுமா? ஆகாசத்தோட தானே மிஸ் எடுத்திருப்பாங்க, கரெக்டா? காட்சிகளில் தெரியணும்ல, அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியணுமா இல்லையா? அதை ஒரு வெண் தெரியல போட்டு நம்ம சினிமா தியேட்டர்ல பார்க்கறோம். ஆனா ஃபுல்லா ஷூட் பண்ணப்பட்ட மூவியா இல்லையா அது? இது அந்த படம், அந்த கரு, அந்த மாதிரி மனம் வந்து பஞ்சபூதங்களோட சேர்த்து அனுபவித்தவன் வந்து ஸ்பெசிஃபிக்கா நுணுக்கமா இந்த அளவுக்கு எனக்கு வந்து சக்கரை பொங்கல்ல இந்த அளவுக்கு தான் எனக்கு வெள்ளம் போடணும், அதுல சக்கரையே போடக்கூடாது. சில பேர் சக்கரை போட்டு சக்கரை பொங்கல் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் சக்கரையே போடக்கூடாது. அப்படி இப்படின்னு அவ்வளோ டிஸ்டிங்டா டேஸ்ட் பட்ஸில் அதோட ஐடென்டிஃபை ஆன மனசு நாக்கு ஐடென்டிஃபை ஆகாது, ஸ்தூலம் எல்லாம் ஃபாலோ பண்ணுது எண்ணத்தை. அதனால தான் இங்கே வந்து ஆறாவது அறிவு கொண்ட புத்தி கொண்ட மனுஷனுடைய உயிர்த்தல், அவன் பிறவி மனுஷனாக பிறக்கிறதுன்றது கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் வந்து மெய்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பரம்பொருளினுடைய உணர்வுல இருக்காங்க அவங்க. பொறுமா, இது எடுத்த இடத்துல இந்த பொய்யை வந்து அவங்களுக்கு பொய்னு தெரிஞ்சு போயிடுது. எது? இந்த கம்ப்ளீட் சாஃப்ட்வேர், எது? பிரபஞ்சம்ன்ற மெகா ஹார்ட் டிஸ்க். அது வந்து உள்ளேயும் இருக்கு, எல்லா புள்ளிலையும் இருக்குன்னு தெரியும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். நீங்க மத்தியான ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆக்டிவிட்டி பிரிக்கிறீங்க, உங்களோட மத்தியானம், அந்த மத்தியானம்ன்றத உணர்றவனும் வந்து இன்னொரு எண்ணம் தானுங்க, கரெக்டா? அப்புறம் விழுந்துக்கும் போது அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க, அதாவது ஆழ்ந்த வர்க்கத்திலேருந்து விழிக்கும் போது வர அகம்பாவம், அந்த அகம்பாவத்தினால வந்த உணர்ச்சி, அந்த உணர்ச்சியின் மேல எழுந்த எண்ணம் அப்படின்னு அது ஒண்ணு சொல்றீங்க. அதுவும் பீக்கா மத்தியான வேளையில நான் பிஸியா இருக்கும் பொழுது நான் வந்து பல எண்ணங்களா போயிட்டு இருக்கேன், இதுவும் அதுவும் ஒன்னான்னு கேக்குறீங்க. எல்லாமுமே பதிவுகள், எல்லாம் ரெக்கார்டட், பிரபஞ்சமே ரெக்கார்டட். கேலி கூத்து 2018 சொல்றது, கேலி கூத்து இந்த மாசம்னு சொல்றது, இந்த நிமிஷம்னு சொல்றது, அதான் நீங்கன்னு உங்களை அந்த உடம்ப சொல்லிக்கிறது. பொறுமா,
எல்லாம் பிரிய கடன்ங்க, இன்க்ளூடிங் நான் இப்ப சொல்றது கூட. இது வந்து ஏதோ நல்லதுக்கு நடந்துகிட்டு இருக்குது அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்னும், இதுக்கு மேல ஆன்மீகத்துல ஒண்ணும் இல்லை. நீ என்ன பண்ணாலும் ஒண்ணும் இல்லை. அப்புறம் இப்ப பண்ணிட்டு இருக்கிற அனைத்தும் பெரிய இன்டு, நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு தெரியலையா. எழுந்துட்ட நானுக்கு, அது எழுந்துட்டு நான் உடம்பாப்போ புத்தியா, ஒரு பரிகாரம் சொல்லி அது முடிஞ்சிருமா? ஒரு ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு மெத்தடை சொல்லி, யோகம்னு சொல்லி, அதுன்னு சொல்லி, என்னமோ சொல்லி, மந்திரம்னு கொடுத்து, தியானம்னு சொல்லி கொடுத்து, ஆப்ஜெக்டிவா ஒரு எண்ணம் வந்து சொலிடிஃபை ஆகி போயாச்சு, அது எழுதுறதுக்குங்க. அது தாங்க நம்ம விவகரிச்சுக்கிட்டே இருக்கும் விழிப்புணர்வு பூரா. இது வந்து எப்படி வந்து ஞானம் அடைய முடியும்? புரியுதா நான் சொல்றது? ஒரு மணல் துகள் அது எப்படி சக்தியா மாறும்? அது ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்கொயர் எடுக்கணுமா இல்லையா? ஐன்ஸ்டீன் பிரகாரமும் சரி, மெய்ஞான பிரகாரமும் சரி, உங்க உடம்புக்காக ஞானம் கிடைக்க போகுது. தாயமானவனா ஞானம் அடைவாரு? எண்ணம் கூட ஞானம் அடைய முடியாது, கரெக்டா? எண்ணம் கூட வந்து, இப்ப விஞ்ஞானம் வந்து என்ன சொல்றது, மேட்டர் இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட் to the power of 2 is equal to சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுது ஐன்ஸ்டீன். அடிப்படை விஞ்ஞானம் தாட் அதுக்கும் பின்னாடி கிடக்கு. அந்த அதை கண்டுபிடிச்ச அந்த ஐன்ஸ்டீனே தாட்டை உபயோகிச்சு தானே அது விளக்கம் கொடுத்துருக்காரு. விளக்கத்தை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி இந்த உலகத்துல ஆதாயம் அடையலாம், விழிப்பு நிலையில ஆதாயம் அடையறதுக்கு இதெல்லாம் உபயோகங்க. ஓகேவா? சயின்டிபிக் விளக்கம் எல்லாம் உபயோகங்க. ஆனா எண்ணங்களே பயன்றத வந்து ஆன்ம ஞானத்தை தவிர வேற ஏதாவது வந்து அதை போக்க முடியும்? நான்னாலேயே பயம், நான் சொல்லும் பொழுதே அது அது அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத இடத்துல அந்த இடத்த போய் நீங்க நானுன்னு சொல்றதும் என்னுடையன்னு சொல்றதும் அதுக்குள்ள ஏதோ ஒரு காலம் இருக்கா மாதிரி, என்னுடைய காலம்னு ஒரு காலம் வரும், நான் பார்த்துக்கிறேன், நான் இப்ப ஜெயிப்பேன் எல்லாம் நம்மளா நினைப்புகளை நிறைய பெருக்கிக்கிறதும் இதெல்லாம் எந்த விதத்தில் இது வந்து பொய்யை பெருக்கிக்கிட்டே இருக்கும்ல. அதுவும் வந்து இது வந்து சப்அட்டாமிக் துகள்களை விட கடந்து எங்கேயோ கிடக்குன்னு சொல்றேன். நான் சொல்லல, உண்மை சொல்லுங்க, விஞ்ஞானத்துல சொல்லுங்க, விஞ்ஞானிகள்லாம் வந்து சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. நாங்க தாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் தாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த தாட்டெல்லாம் எங்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஏதாவது மெய்ஞானம்னு ஏதாவது இருந்ததுன்னா எங்கூட பேசுங்கன்றேன். நான் மெய்ஞானத்தை தான் இப்ப பிரிச்சு போட்டுட்டு இருக்கேன். விஞ்ஞானம் எல்லாம் ஆல்ரெடி பிரிச்சு போட்டாச்சு, இதை விட என் விஞ்ஞானம் என்ன இருக்கு சொல்லுங்க? நீங்க இவ்வளவுதானே போயிருக்கீங்க, நீங்க என்னங்க, நீங்க வந்து லைட்டோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த ஸ்பீடுக்கு போக முடியாது, போனா அவன் ஆளே இருக்க மாட்டான், ஆளாவே இருக்க முடியாது. அவன் அதனுடைய 1/10 ஸ்பீடுக்கு போனாலே ஆள் இருக்க மாட்டான், கரெக்டா? எகிரிடுவான். ஏன்னா அட்மாஸ்பியரே ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் முடிஞ்சு போயிடுது, காற்று மண்டலமே எரிஞ்சு தூள் தூளா போயிடும். ஸோ இங்க ஸ்ட்ரக்சர்ஸ் அத்தனையும் அந்த காஸ்மாஸே அப்படி கிடக்குங்க. அதுக்கு மேல என்ன பிசிக்கல் சயின்ஸ்ல நீ என்ன பண்ண போற? ஒரு தாட் என்ன, என்ன கேட்ஜெட் இருக்கு சொல்லு, பயத்தை போக்குறதுக்கு என்ன கேட்ஜெட் இருக்கு? அம்மா நீ கூட வரணுமா, நாங்க போக மாட்டேம்மா, இருட்டா இருக்குமா அப்படின்னு சொல்ற ஒரு குழந்தையோட ஒரு பிசிக்கல் பயங்க. ஏற்பட்ட விஞ்ஞானம் என்ன பண்ணும் நான் கேக்குறேன். ஒரிஜினலா இவங்க விஞ்ஞான மெட்டீரியல்ஸ் வச்சு ஒரு புல்லு, புல்லு கிராஸ், இது கிராஸ், ஜஸ்ட் கிராஸ வந்து ஒரிஜினலா உருவாக்க முடியுமா? எங்கேருந்து வரணும் மெட்டீரியல் சொல்லுங்க, அதுக்கு உயிர்ப்பு எங்கேருந்து வரணும்? அதனாலதான் மெய்ஞானத்தினோட அடிப்படையே ஃபர்ஸ்ட் உயிர்ப்புள்ள வஸ்து இது. உயிர்ப்புள்ள வஸ்துன்னா அவங்க உயிர்ப்பு இஸ் ஈக்வல் டு அறிவு, பியூர் அறிவே ஒரு பொருள், பொறுமா, அறிவே ஒரு பொருளுங்க, அது எண்ணமா இருக்கிற ஒரு பொருள் கிடையாது. பிசிக்கல் பொருள் அடியோட கிடையாது, பிசிக்கல் உடம்பு அடியோட கிடையாது, பிசிக்கல் உடம்புக்குள்ள யோசிக்கிற ஒரு எண்ணம் கூட அது கிடையாது.
அப்பேற்பட்ட ஒரு பொருள். ஆனா அந்த பொருள் தான் சர்வம். ஆனா சர்வம் திருப்பி சர்வம் இஸ் ஈக்குவல் டு மனம், அதுவே பொய் காட்சி. ஏன்னா வந்து அந்த சார்ஜை கொடுத்துக்கிட்டே இருக்குது, அதுல இருந்து எடுத்துக்குது எல்லாம். புரியுதா? அம்மயமா அவைகள் நிற்க ஆன்ம பொருள் தான் காரணம். ஆகாசம் ஆகாசமா நிற்கணும்னா ஆன்ம பொருளுங்க போருமா? ஆனா டைனியஸ்ட் டாட் மூலமா நான்ல இருந்து எல்லாமே வருது. அதனாலதான் என்ன பண்ணாங்க, அவங்க வெளியில எங்கேயுமே போல, உள்ள போனாங்க. விநாயகர் மாதிரி எல்லாரும் உள்ளதான் போனாங்க. அம்மா அப்பாவை மூணு சுத்து சுத்திட்டு வாங்கினா மாதிரி, மூணு சுத்து அம்மா அப்பாவை சுத்துறதுன்னா என்னத்தம், மூணு ஸ்டேட்லயே படம் போடுறாங்க. நம்ம சொல்ற ஆன்மீகம் என்ன, வேஸ்ட் பண்ணாதுப்பா, டைம் வேஸ்ட் பண்ணாதுப்பா. நடந்து கூட ஒரு 10 ஸ்டெப் கூட நடந்து போக வேண்டாம்ப்பா. கண்ண மூடி கூட உட்காராதப்பா. கண்ண மூடி உட்கார்ற அந்த எண்ணுபவன், அந்த எண்ணம், அந்த எண்ணுதல், மூணுமே ஒரே இதுதான், இஸ் ஈக்வல் டு எண்ணம். அந்த எண்ணத்தோட மூலத்தை பார்க்கணும். எண்ணத்தோட மூலத்தை பார்த்தாலும் ஒண்ணுதான், எண்ணுதலோட மூலத்தை பார்த்தாலும் ஒண்ணுதான், எண்ணுபவனோட மூலத்தை பார்த்தாலும் ஒண்ணுதான். எல்லாமே நானுடைய மூலத்தை பார்க்கிறோம். நானுடைய மூலம் எங்கேயோ போய் பார்க்க வேண்டாம், நான் உதிக்கிற இடத்துல தான் பார்க்கணும். அதாவது எண்ணம் எழும்புற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ எண்ணம் எழுந்துக்கிற இடம் எங்க இருக்கு, ஸ்வச்சமா அவைலபிளா இருக்கிறது ஆழ்ந்த உறக்கம். இப்ப சுத்தமா இல்லைங்க, விழிப்பு நிலையில கிடையாதுங்க. அப்படின்னா விழிப்பு நிலையில் பண்ற அத்தனை ஆன்மீகமும் ஆரம்ப பாடங்கள், அவ்வளவுதான். வேணா ஆரம்ப பாடம், அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் ஓடிப்போம், ஓடி போய் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம் நம்ம வேற, புரியுதுங்களா? அதான் ஆரம்ப பாடங்கள்ங்க, அது வேணும். ஆனா இது முடிவு, நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது முடிவு. முடிவு மாத்திரம் இல்லை, இதுவே இப்ப ஆரம்பம். இன்னும் எவ்வளவு நாள் ஆரம்பிப்பீங்க, என்னைக்குதான் அடுத்த ஸ்டெப் போறீங்க? 300 வருஷத்துல எண்ணம் என்ன, ஒரு எண்ணம்னா என்ன அப்படின்றத விஞ்ஞானம் சொல்லிச்சா? எங்கிட்ட ஏங்க தாட்ஸா ஓடிக்கிட்டு இருக்கு, அதை முதல்ல சொல்லுங்க, நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு உங்க குரு கிட்ட கேட்டு கேக்குறீங்களா?